ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் ஸ்ரீனி ஃபேமிலி. ஸோ இப்போது என்னென்னா ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் தான் இது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஒரு ட்ரீம், ஏன்னா உங்களுக்கு பின்னாடி பார்த்தாலே தெரிஞ்சிருக்கு இவ்வளோ காருங்கள்லாம் நின்றுட்டுருக்கு. எஸ் ஒரு கார் ஒன்று எடுக்கலாம், ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்தோம். இப்போ வந்து அந்த கார் எடுக்கிறதுக்கான டைம் வந்துருச்சு, ஸோ அதுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஹரி அப்புறம் துர்கா இங்கே வாங்க. அவன் வந்து இவர் செக்யூரிட்டி கூட வந்து பேசிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ வந்தாச்சு, ஆக்சுவலாக காரெல்லாம் பார்த்து ஃபைனல் பண்ணியாச்சு. எங்கே அப்படின்னா நம்ம பீலமேடு ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேஎம்சிஹெச்சுக்கு அடுத்து இருக்க ட்ரூ வேல்யூ, அங்கே தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ஜென்யூன் டீலிங் தான், ஒன்றும் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஜென்யூன் டீலிங் கண்டிஷன் எல்லாமே அவங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம எல்லாமே பார்த்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ காரை ஃபைனல் பண்ணியாச்சு. அது என்ன கார் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து போக போக வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ இப்போ கார் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வாஷ், அதுக்கப்புறம் சானிடைஸ்லாம் பண்ணி தான் கொடுப்பேன்ட்டாங்க. ஸோ கொஞ்சம் டாக்குமெண்ட் ஒர்க் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணிவிட்டு காரை எடுத்துகிட்டு போகணும். ஸோ மழை வேறு வந்து வந்துக்கிட்டு இருக்கு, பயங்கரமாக வரல, ஒரு அளவுக்கு வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ வேல்யூவோட அந்த காரோட இதெல்லாமே பார்க்கலாம். எல்லா மாடல் கார்ஸும் இங்கே இருக்குது. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிச்ச கார் அப்படின்றங்காட்டிக்கு ரொம்ப நாளாக யோசித்து வச்சுருக்கும் போது நம்ம பட்ஜெட்டுக்கு இந்த கார் தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி நான் பார்த்து அந்த கார் பிடிச்சது, பிடிச்ச கலரும் வந்துருச்சு. ஸோ அந்த கார் தான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கோம். எல்லாமே முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காரை எடுக்கும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது என்ன கார் என்ன கலர் எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க, லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, நீத்துக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இனி கார் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கலர் அந்த மாதிரி எதுவுமே நான் சொல்லலை. எடுக்க போகிறேன் தான் நான் சொல்லியிருந்தேன், பட் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே தான் காமிக்கணும். ஸோ இதுக்கு மேலே காரை எடுத்துகிட்டு போய் பூஜையெல்லாம் போடுற வேலையில் இருக்குது. ஸோ யார் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க, வீடியோ அப்படியே கண்டினியூ பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அது கடைசி எடுத்துக்கலாம். ஆமாம், ஆஃபீஸில் தான் உட்காந்துருக்கோம் மூணு பேரும். வண்டி வந்து இப்போது க்ளீனிங் போயிட்டுருக்கு, க்ளீனிங் போயிட்டு அதான் சொன்ன மாதிரி எல்லாம் சானிடைஸ்லாம் பண்ணி பக்காவாக கொடுக்க போகிறாங்க. அப்புறம் கொஞ்சம் அந்த டாக்குமெண்டேஷன் ஒர்க்கு அது எல்லாமே முடிச்சுட்டு நம்ம வண்டி எடுக்கிற மாதிரி. ஸோ இப்போ வந்து இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு இந்த நார்மல் பட்ஜெட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் பக்காவாக இருக்கணும் இந்த மாதிரிலாம் பிளானில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ட்ரூ வேல்யூ இந்த மாதிரி பேஸில் நீங்கள் அப்ரோச் பண்ணால் கரெக்டாக இருக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அங்கே செக் பண்ணி இங்கே செக் பண்ணி எனக்கு இப்போ இது வந்து ப்ராப்பராக அமைஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் நிறைய பேர் இந்த மாதிரி யோசிச்சுருப்பீங்க. பட் இன்னொன்று என்னென்னா எனக்கு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கார் எடுக்கிறதுல வந்து ஃபஸ்ட்டு நான் தான் அப்படின்ற போது, அதாவது ஃபஸ்ட்டு நான் தான் என்ன சொல்கிறது, என்னோடய பரம்பரையிலேயே ஃபஸ்ட்டு நான் தான் அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கும்போது செம்ம ஹாப்பியாக இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா நமக்கு அது அந்த சின்ன வயசுலேருந்து சில கார்லாம் பார்த்துருப்போம், அந்த கார்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய க்ரஷ்ஷாக இருக்கும்ல, அந்த கார் மேலே சரி நம்ம இந்த கார் ஓட்டினா நல்லாயிருக்கும், இந்த கார் நம்மகிட்ட இருந்தால் நல்லாயிருக்குன்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு கார் 90's கிட்ஸோட மேக்ஸிமம் ஃபேவரேட்டான ஒரு காருன்னே சொல்லலாம். அது நீங்கள் இப்போவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கார் ப்ளஸ் ஃபேவரேட் கலர், நிறைய பேர்த்தோட ஃபேவரேட் கலர். ஸோ அந்த கார் தான் வந்து இப்போது நம்ம புக்கிங் போட்டு விட்ருக்கோம். இதுக்கப்புறம் அந்த காரை எடுத்து ஓட்டி, அது இன்னொரு விஷயம் என்னென்னா எதுக்கு இந்த ரெண்டு பேர் வந்திருக்காங்க அப்படின்னா அதில் ஒருத்தனுக்கு தான் ஓட்ட தெரியும், எனக்கும் ஓட்ட தெரியாது, இன்னொருத்தனுக்கு ஓட்ட தெரியாது. ஸோ அது வந்து ஓட்ட தெரியாதுன்னா நம்ம இந்த மெயின் ரோட்லலாம் ஓட்டினதே இல்லை, இதில் என்னத்தை போய் அசிங்கப்பட்டுட்டு அதெல்லாம் அப்படியே சொல்ல வேண்டியது தான். ஸோ வந்து அப்படியே மெதுவாக ஊட்டுவோம் நம்ம. ஸோ அதெல்லாம் இனி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கற்றுக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் நம்ம, அங்கே ஊர்லேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஸோ அதுக்காக பர்ஃபெக்டாக ஓட்ட தெரிஞ்ச ஒரு ஆள் அப்படின்றங்காட்டிக்கு தான் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்தது. ஸோ அவன் தான் வந்து நம்மளை பத்திரமாக கொண்டு போய் சேர்த்த போகிறான். அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே போயிட்டு நம்ம அப்படியே மெதுவாக தட்டி தர மாதிரி வண்டியை உருட்டி ஓட்டி பழகிடலாம். ஸோ பிரச்சனை இல்லை. பட்டு அந்த கார் வந்து அந்த ஃப்ரெஷ்ஷாக, அதாவது பார்க்கும்போது கொஞ்சம் அங்கங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி நின்றுருக்கும்ல, ஸோ அதனால் அந்த
இதெல்லாம் இருந்தது அதெல்லாம் க்ளீன் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக நம்ம கையில் கொடுக்கும்போது தான் நமக்கு அந்த ஒரு பெரிய ஃபீலே வரும். ஸோ அதுக்காக தான் இப்போ வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். பட் இருந்தாலுமே கார் எப்போ கை கூறும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக உட்காந்துட்ருக்கேன். கார் வந்த உடனே அதோட இதெல்லாம் காமிச்சிட்டு கிளம்பும்போது உங்களுக்கு அப்படியே நான் என்ன ஏதுன்றதெல்லாம் நான் தெளிவாக சொல்கிறேன். என்ன சொல்கிறது, அப்படியே தான் சொல்லிகிட்டு இருக்கேன், பார்ப்போம். ஸோ என்னென்னா ரொம்ப நேரம் வெயிட்டிங்லேயே இருந்தோமா, ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, பாவம் பரிதாபமாக இருக்குது மூணு பேர்த்த பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஒன்று கொடுத்தாங்க, கேஎஃப்டேன்னு சொல்லிட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட தான், ஐயோ இருட்டாக தெரியுறானு, இப்போ வெளிச்சமாக இருக்கானு. எங்கடா உன் காஃபி? ஸோ வந்த இதில் வந்து ஃபுல்லாக குடிச்சு முடிச்சாச்சு, பரவாயில்ல. அந்த இது பேர் என்ன சொல்லுவாங்க ஹரிசு, இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்களா, அதுக்கு பேர் ஏதோ இங்கிலீஷில் நல்ல வார்த்தை சொல்லுவாங்களா, வெல்கமிங். வெல்கமிங் எல்லாம் வந்து ஓ, கார் வாங்கினது இவ்வளோ தான் காம்ப்ளிமெண்ட்ரியா? இல்லை இல்லை இல்லை, அவங்க ஏதாவது பெருசாக பண்ணுவாங்க, பரவாயில்ல. வெல்கமிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது, கேட்காமையே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ மறுபடியும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன், அப்போ எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரெக்கார்டில் தான் இருக்கு. இல்லை இல்லை, கேட்கல, கேட்டோம். ஏதாவது அதாவது இன்னொரு டேபிள் குடிச்சிட்டு இருந்தாங்களா, நாங்கள் பார்த்தோமா, அப்புறம் அவங்களே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். உண்மை இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும். ஆமாம், இன்சூரன்ஸ் நம்ம சைன் பண்ணி அஃபீஷியலாக வந்து வைக்கிட்டு பண்ண போகிறோம். இல்லை அது க்ளோஸ் அப் காமிக்கலாம் பின்னாடி. வந்து பார்த்தீங்கன்னா வெளியே அந்த ஷோரூமுக்கு வெளியே தான் நின்றுட்டுருக்கேன். கார் இப்போ வந்து எல்லாமே பக்காவாக சர்வீஸ்லாம் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு மேலே உள்ளே கொண்டு போய் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஃபார்மாலிட்டிக்கு அந்த கிஃப்ட் கிட்டெல்லாம் ஏதோ சொல்கிறேன் சொல்லியிருந்தாங்க, ப்ளஸ் கீ அவங்ககிட்ட அஃபிஷியலாக வாங்குறது இதெல்லாமே இருக்கும். ஸோ இப்போ காரை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. ஸோ என்ன கார் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள். ஸோ நிறைய பேர் கெஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இதுதான் நம்மளோட கார், அதாவது ஷிஃப்ட் பிளாக் பெட்ரோல் வெஹிக்கிள் இது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ட்ரூ வேல்யூவில் எடுத்தது இந்த கார் தான் இது. ஸோ ஒரு லாங் டைம் ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஸ் டு அன் எண்ட் அப்படின்ற மாதிரி நமக்கு இந்த கார் வந்து நம்ம இப்போ எடுத்திருக்கோம். ஸோ ஒரு பக்கா ஃபீல் இது. இதுக்கு வந்து இவ்வளோ நேரம் எங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்க ரெண்டு பேர் தான் வந்து பாவம், அவங்களையும் படாத பாடுபடுத்திட்டு நாங்களும் பயங்கரமாக ஒரு இது பண்ணித்தாங்க அது பண்ணித்தாங்க நிறையா விஷயங்கள் கேட்டுட்டு இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கார் நம்ம கைக்கு வந்துருச்சு. இனி உள்ளே போயிட்டு கார் அவங்கக்கிட்ட ஹேண்டில் பண்ணிட்டு சில க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு எங்கள் கையில் கீ ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு பெஸ்ட்டு மூமெண்ட்டாக இருக்கும். ஆனால் இதுக்கப்புறம் கார் ஓட்ட போகிறது இவன் தான் ஓட்டுவான், ஏன்னா வந்து எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் போகும்போது எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம், உள்ளே போயிட்டு அஃபிஷியலாக கீ வாங்க போகிறோம். செம்ம டயர்டாக இருக்கும், சாரி. யாரும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இந்த மாதிரி ஒரு வேர்வையான ஃபேஸை வந்து விட்டுருங்க ப்ளீஸ். கொஞ்சம் பாட்டு சவுண்டு கம்மி பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து
பாத்தீங்கன்னா பக்கத்துல யாருமே இல்லை. அந்த கூட்டு கிஃப்ட் பாக்ஸும் அப்புறம் அந்த பேப்பர்ஸ் தான் இருக்கு. யாரு வண்டி ஓட்டுறாங்க ஏன்னா, ஏஸ் இவங்க தான். ஹரீஷ் ஓட்டிட்டு இருக்கிறான், துர்கா இங்க முன்னாடி உட்காந்துக்கிறான். ஸோ வண்டி நம்மளது வந்து எடுத்தாச்சு, போயிட்டு இருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சீரியஸாகவே. இனி அதை சொல்ல போனால் வந்து பார்த்தீங்கன்னா, நீத்துக்கு நான் வண்டி எடுத்துட்டேன்னு தெரியும், பட் வந்து என்ன வண்டி என்ன கலர் அதெல்லாமே வந்து நான் இனி சொல்லலை. நான் நாளைக்கு ஏன்னா இங்கே டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து இப்போவே எங்களுக்கு வந்து இங்கே வந்து ஒரு 3 hours வந்து நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படியும் ஒரு 2 hours ஆயிரும். இங்கே வந்து நாங்கள் போயிட்டு ஒரு பூஜை ஒன்று போடணும் கண்டிப்பாக, அது ஃபார்மாலிட்டி இல்லையா, அதனால ஒரு பூஜை ஒன்று நாங்கள் போடணும். பூஜை போட்டுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு எல்லாமே டைம் சரியாயிரும். நாளைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் நீத்துக்கு கொண்டு போய் காரை காமிக்க போகிறேன். ஸோ அவள் வந்து இந்த கலர் அவளுக்கு பிளாக் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்னு அவங்க கிட்ட சொன்னால் அவங்க உடனே எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிளாக் கலர் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு நல்ல ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது நம்மளோட கார். அதில் நம்ம அந்த காரில் நம்ம போகிறோம் அப்படின்றபோது செம்ம ஹாப்பியாக இருக்குது. இதுக்கு மேலே வந்து எதாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார் இருக்குது, நம்ம எடுத்துகிட்டு போகலாம், நம்ம அங்கே போகலாம், இங்கே போகலாம், ஃபேமிலியோட வெளியே போகலாம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்கல்ல, இதுக்கு மேலே ஏதாவது வெளியே போய் ட்ராவல் பிளாக் பண்ணுங்கள், அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ இதுக்கு மேலே தாராளமாக போடலாம், நீங்கள் யாரும் கவலையோ போட வேணாம். ஸோ இப்போ நம்ம பூஜை போட போயிட்டுருக்கோம், சீக்கிரமாக போகணும். கோயில் சாத்துறதுக்குள்ளே நாங்கள் அழுத்தி பிடிச்சிட்டு போகணும். ஸோ காரோட ஃபுல் கெப்பாசிட்டி எப்படி போகுதுன்றதை அரிசி இப்போ செக் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன டிராஃபிக்காக இருக்கட்டும் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சும்மா சொயின் சொயின் போயின்னுக்கிறான். இனி வந்து நாங்கள் இங்கே போயிட்டு எப்படி இருக்குன்றத நாங்கள் பூஜை போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் தான் நாளைக்கு தான் நீ காரை காமிக்க போகிறேன். ஸோ அதனால் நீங்கள் பூஜை போடுறது கண்டிப்பாக இந்த வீடியோலேயே நான் காமிச்சிடுறேன், எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஒரு பெரிய டேங்க்ஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம வந்து ரொம்ப ஒரு பெரிய போராட்டங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கனவுகளுக்கு அப்புறம் இந்த காரை நம்ம வாங்கியிருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் அங்கே போயிட்டு நான் நீத்துக்கு இனி எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்னு தெரியல, ஏன்னா அவன் நாளைக்கு பார்த்தான்னா செம்ம ஹாப்பியாக இருப்பா. நம்ம ஸ்ரத்தா ஸ்ரீனி வந்ததுக்கப்புறம் கார் வந்திருக்கு அப்படின்ற போது அது ஒரு பெரிய ஹாப்பியாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. இதுக்கு மேலே பாப்பின் எல்லா இடத்துலையும் கூட்டிகிட்டு போகலாம். எஸ், அதுதான் மெயினான விஷயம். பின்னாடி சீட்டில் ஜாலியாக உட்காந்துப்போம், ஜாலியாக வேடிக்கை பார்ப்போம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள், யாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்ம அடுத்தது பூஜை, அந்த லொக்கேஷனுக்கு போக போகிறோம். ஸோ இருட்டே ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நாங்கள் இப்போ தான் வந்து கோவிலுக்கே வந்து நாங்கள் சேர்ந்தோம். பூ பழம் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பூப்பழம் ரெடி, அந்த இது ஃபார்மாலிட்டிஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம துர்கா தான் வந்து ஒரு இது. ஸோ இப்போல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நேராக வந்து கோவிலில் போய் பூஜை போட்டு நம்ம கிளம்பலாம். அதாவது கோவிலில் தான் இருக்கோம், பூஜை போட்டு கிளம்பலாம்.
ஸோ வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். என்னென்னா இப்போ ஃபைனலாக பூஜை போட்டாச்சு. இப்போது நம்மளோட வண்டியை பக்காவாக ஒரு ட்ரெடிஷ்னலாக பூஜை போட்டு இப்போ கிளம்ப போகிறோம். ஸோ அடுத்து நீத்துக்கிட்ட காமிக்கிற வீடியோ நான் உங்களுக்கு அடுத்தது நான் போடுறேன். ஸோ எல்லோரும் வந்து கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் அவர் ஸ்ரீனி ஃபேமிலி. கிளம்புறோம், பாய்.